தொடர்ந்து பல வித்தியாசமான பரிகாரங்களையும் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கடிச்ச ஒருத்தர். நம்மளுடைய மொபைல் எண், ஆதார் எண்ணை வச்சு நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே துல்லியமாக கணிச்ச ஒருத்தர். அவர் வேறு யாரும் இல்லைங்க, பண்டிட் விஜய் சார் தான். இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்கள் சார்பாக அவரை முதலில் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஏழில் குரு இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? அதெல்லாம் காமெடியாக இருக்கும்மா. இப்போ சனி கேட்டீங்க, இப்போ குரு கேட்குறீங்க. ஒரு ஜாதகம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலை. நம்ம இங்கே தான், சென்னை, சென்னை தான் நுங்கம்பாக்கம். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹோமம், பூஜை நிறையா பண்ணிட்டாங்க, ஒன்றும் ஆகலை. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நெய்பர் யாராவது பிராமின் இருக்காங்களான்னு. இருக்காங்க சார் அப்படின்னா, சரி. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றப்ப, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றப்ப, குருங்கிறது ஆன்மீகம், குருங்கிறது ஸ்பிரிச்சுவல், குருங்கிறது பிராமணர், குருங்கிறது கோவில். ஸோ இந்த பொண்ணை ஒரு கோயிலில் வச்சு காட்டுங்க. அந்த கோயிலில் வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறது ஒரு மடிசார் கட்டிய ஒரு பிராமின் பெண் வரவேற்கணும். வாங்கோ, உட்காருங்கோ, நமஸ்காரம், காபி சாப்பிடுங்கோ, அப்படி பேசணும். அது பெண் ராசி, அது அது மாதிரி பேசணும். கணவன் மனைவி ஜோடியாக அவங்க வந்து எல்லாரையும் உங்கள் கெஸ்ட்டாக அவங்க ரிசீவ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபேமிலியாக பழகிற பிராமின்ஸ் யாராக இருக்காங்களா சார்? சொன்னால் வருவாங்க சார். எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பத்திரிக்கையில் இருக்காங்க. சொன்னால் வருவாங்க சார். என் பொண்ணு கல்யாணம் நடந்தால் அவங்க தான் சார் முதல் சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லி அவங்களே ரிசீவ் பண்ணி அவங்க மடிசார் கட்டிட்டு வரணும். அந்த குருவா பிராமணரா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. குருங்கிறது பிராமணர், ஆமாம். சூரியங்கிறது சத்திரியர். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் இதெல்லாம் இருக்கிறது தான். ஏன்னா இது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இதே பரிகாரம் எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அந்த நேரம் வரணும், பிரபஞ்சம் கொடுக்கணும். சில பேருக்கு பரிகாரம் வராது, தள்ளி வச்சுருவேன். ஒரு 10 டேஸ் கழிச்சு பார்ப்போம் சார், எனக்கு ஐடியா வரலை, வேலை செய்யலை. நான் எவ்வளோ தான் யோசிக்கிறது? இப்போ கண்டினியூவாக யோசிக்கும் போது மூளைச்சோர்வாயிரும். நான் காலையில் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து ஜாதகம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி வரைக்கும், 8 மணி வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துட்டு அப்புறம் நான் வெளியில் வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் 9 o'clockலேருந்து 2 மணி வரைக்கும் நான் பேசணும். அதுக்கப்புறம் ஈவினிங் பேசணும். ஸோ இது எனக்கு எப்பயுமே என்னுடைய நடைமுறை. இருந்தாலும் எனக்கு மூளைச்சோர்வு, எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதே பரிகாரம் எல்லாம் நிறைய ஒரு சிலருக்கு சொல்லி நடக்காம விட்டுருக்கு, அதுக்கப்புறம் 2வது மாற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது நிறையா. எளிமையாக தான் இருக்கும் எல்லாமே, ரொம்ப எல்லாமே எளிமையாக இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வாரணாசி தான் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே எளிமையாக, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒருத்தர் இளங்கோன்னு பேர், ராமநாதபுரம் சிட்டியில் காய்கறி கடை வச்சிருக்கிறாரு. அவருடைய லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி, அப்போ அவருக்கு வந்து ஹாரோஸ்கோப் வச்சுட்டு, சார் இந்த மாதிரி வாரணாசி போகணும் எல்லாம் செய்யுங்க சார். நான் 8க்கு மேலே தாண்டலை, படிக்கலை, நீனே போய் காசி போக சொல்கிறீங்களேன்னார். இது போகணும், இது காசி போகிறது பெரிய அதிசயம் இல்லை, பெரிய அதிசயம் கிடையாது. வாய் பேச முடியாத, பிறவியால் பேச முடியாத நபர்கள்லாம் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து பெரிய அதிசயமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா, எப்படி போகணும், எந்த சந்துக்குள்ளே போகணும், என்கிட்ட பார்த்த கிளைண்ட்டுக்கு தெரியும், எப்படி திரும்பணும், எந்த படித்துறைக்கு போகணும் எல்லாம் சொல்லுவேன். சொல்லி எல்லாம் போயிட்டு வந்து அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஆகி 3 முறை குழந்தை உருவாகி அழிஞ்சது, லாக்டவுனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு ஆண் குழந்தை இருக்குது, ராமநாதபுரம் சிட்டியில், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சிட்டியில் காய்கறி கடை வச்சுருக்காரு. பேர் இளங்கோ, பேரையே சொல்கிறேன் பகிரங்கம்மா, வேணால் ராமநாடு பீப்புள் இருந்தால் அவரை போய் விசாரிச்சுக்கோங்க. போயிட்டு வந்து இன்றைக்கி அவருக்கு ஆண் குழந்தை, அவருக்கு குழந்தை டெலிவரி அன்னைக்கு நான் கோவிட்டில் அட்மிட்டில் இருக்கேன். அப்போ கூப்பிட்டு சொல்கிறாரு, பேச முடியாமல் பேசுகிறேன், சொல்லுங்க ஐயா அப்படின்னு. இந்த மாதிரி ஆம்பளை பையன் பிறந்துச்சுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துன்னு. இப்போ அவர் என்கிட்ட ஆர்எஸ்கோ படிச்சுட்டு இருக்காரு. சரி சரி. ஸோ இதெல்லாம் இருக்குது. அது ஒன்று தான் கஷ்டம், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நம்ம ஆஞ்சநேயராக இருந்தால் வாரணாசி தூக்கி கொண்டு வந்து வச்சிடலாம், நான் என்ன பண்ணுறது? பொதுவாக வாஸ்து பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? வாஸ்துவும் வாஸ்துங்கிறது என்ன? இப்போ உதாரணமாக, இப்போ 4 மூலைகளுக்கும் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு பிளானட்டு அதிபதி ஆகிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க இருந்தீங்கன்னா, வடமேற்கு மூளைக்கு அதிபதி யார்னா சந்திரன், கிழக்குக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன், வடக்குக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன், இந்த வடகிழக்கு கார்னருக்கு அதிபதி யாருன்னா குரு.
இந்த மூணு பிளானட் தொடர்பு இருந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது திதிசூனிய வீடுகளில் இருந்தாலோ கடுமையாக பாதிக்கப்படும். வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டவர்கள், வடக்கு பாதிக்கப்பட்டவர்கள், அது சொந்த மனையாக இருந்தால் குடியிருக்கக்கூடிய அந்த மனையினுடைய டாக்குமெண்ட்டு அடமானத்தில் இருக்கும். இவங்க தான் டாப் அப் லோன்லாம் வாங்குறது. அதே மாதிரியே அந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் ஆட்டிசம் கண்டிப்பாக வரும், கடும் பொருளாதாரத்தை இழப்பார்கள், வளர்ச்சியின்மை, ஃபிசிக்கலாக மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள், தலை சார்ந்த நோய், பொருளாதார பெரிய இழப்பு, அடமானம், செக்கு கேஸு, டாக்குமெண்ட்டு இதெல்லாம் பாதிப்பு வரும். அதே மாதிரியே வடமேற்கு மூளை, வடமேற்கு மூளை அதுக்கு நேர ஆப்போசிட்டில் வாயு மூளைன்னு சொல்லுவாங்க, வடகிழக்கு வந்து ஈசான்யம், வாயு மூளை வந்து பாதிக்கப்பட்டவங்க, வாயு மூளைக்கு அதிபதி யாருன்னா சந்திரன், அந்த கார்னருக்கு அதிபதி சந்திரன், வடக்கு அதிபதி புதன், மேற்கு அதிபதி சனி. ஐபி கொடுக்குற நிலைமையாச்சு. நான் ஏற்கனவே பகிரங்கமாக சொல்கிறேன்ல, கடனாளியாகி ரொம்ப பிரச்சனையாகி அதை வந்து நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த தவற கண்டுபிடிக்கிற பிளானட் என்னை விடலை, அட காம்பவுண்டு தானே போனால் போயிட்டு போகுது அப்படி இருந்தால் அந்த வாசுடைய நுணுக்கம் பயங்கரமான இது. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆகா நம்ம இங்கே இருக்கக்கூடாது. சார், இவ்வளோ நேரம் வாஸ்து பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நேயர்கள் வந்து தினமும் ஃபோன் பண்ணி உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களை மீண்டும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.